கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை வழிநடத்தி வருகிறார். இந்த இரவிலும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாய் நமக்கு நேரம் சலாக்கியும் இந்த வாய்ப்பெல்லாம் தேவன் நம்ம கூட்டி தந்தபடினால் அவருக்கு நன்றி செலுத்தி நாம் அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தை எதை செய்தாலும் ஆண்டவர் நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்ற வசனத்தின்படி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான ஆண்டவரை இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளிலே நல்ல ஆகாரத்தையும் வெளியில போகும்பொழுது வரும்பொழுது எல்லா வேலைகளையும் செய்யும்படியான பலன் ஜீவன் சுகம் பலன் அனைத்தையும் தந்து இந்த வேளையிலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அமரவும் உடைய வார்த்தையினரை நாங்கள் நினைக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம், எங்களுக்கு தெளிவுபடுத்தும், எங்களுக்கு கற்றுத்தாரும். ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. முக்காடு விலகட்டும். இயேசுவின் நாமத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. போற்றி புகழுவோம், நாம் வாழ்த்தி பாடுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. பகலை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார், ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார், பகலை ஆழ்வதற்கு சூரியனை உருவாக்கினார், சந்திரனை உருவாக்கினார். இங்கு போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இங்கு போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தார். சொல்லுங்க, தாழ்மையில் ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான இரவு வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி தானே ஒவ்வொருவருக்கும். ஏனென்றால் வார்த்தை ஒரு மனிதனை மகிழ்விக்கிறது, வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை உண்டாக்குறது. அதாவது மனிதனுக்கு போதும் 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 என்பது உணவு மற்ற காரியங்கள் எதிலும் மனிதனுக்கு போதாத ஒரு நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு அதே மாதிரி
ஆகாரம், தேவனுடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய ஆகாரமாக தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டு வருகிறார். ஆகவே இதை சாப்பிடாம எல்லாரும் தூங்க முடியல டேடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமா நாம் ஆவிக்குரிய ஒரு உணவை புசித்தவர்களால் ஒரு திருப்தியில ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் தியானத்திலே நாம் பார்க்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம், பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு முறை வாசியுங்கள். தமது நாமத்தின் நிமித்தம் என் ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெயராலே விசுவாசத்திற்கு அப்படியே, அதாவது ஒரு வசனம் வாசிக்கும் போது அது அப்படியே படிச்சாதான் இல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது அதுக்கு ஒத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை நீங்க பாருங்க. ஏன்னா அவர் சகல நம்ம தமது நாமத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் அவர் பெயராலே விசுவாசத்திற்கு நம்ம எல்லோரும் கீழ்படியும்படிக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் மகத்தான பணியையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆக இந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் அறியாமல் எத்தனை விதமான செயல்கள் செய்தாலும் அவருடைய நாமத்தை அறியாமல் செய்யும் பொழுது அதிலே பயன் இல்லாமல் போகும். ஏனென்றால் அவருடைய நாமத்திலே எல்லா வல்லமையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் பெயரின் அடிப்படையில் யாருக்கு அவன் அனுப்புனது, நீங்க யாருங்க, நீங்க இவர் அனுப்பிடுறாருங்க, இவர் மூலியமா செய்யறங்க, அவர் பேரால வந்து அப்படியா அவருக்கு காணும். அவங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தாண்டவர், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத வல்லமையுள்ள ஆச்சரியமான ஒரு நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஏற்கனவே பழைய உடன்படிக்கையில தேவன் எப்படி வெளிப்பட்டார், மோசே மூலமாக அங்கே வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். மோசே கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய பேரை நீங்க யார் அனுப்புனான்னு சொன்னா பார்வன் கிட்ட நான் என்ன ஆண்டவரை சொல்லுவேன் அப்படின்னு அப்ப சொல்லுகிறான், நீங்கள் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்பதை போய் சொல்லு அப்படின்னு. இப்பொழுது அதே போல வேதத்திலே ஒரு மனிதன் ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே ஒரு மக்களை, இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கும்படி அவருடைய அடையாளங்களை காண்பித்து அதன் பிறகு அவருடைய நாமத்தை அவர் அறிவிக்கிறார். ஆனால் இங்கே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரச்சனை, பெலிஸ்தருடைய அடிமைதன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு இரட்சகன் தோன்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை தேவதூதன் வந்து அறிவிக்கிறான். அறிவிக்கும் பொழுது அங்கே மனைவி, அதாவது மனோவா என்கிற ஒரு கர்த்தருடைய தாசன், தன்னுடைய பிள்ளை இல்லாத மலடியாய் இருந்தார்கள் அவர் குடும்பத்தில். அப்பொழுது அவர்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. அந்த வேளையில தெய்வ தூதன் வந்து வனாந்திரத்திலே வயல்வெளியிலே மனைவியோடு பேசுகிறான், நீ இன்னும் உற்பத்தி காலத்திட்டத்திலே நீ உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், ஆனால் அது நசரேய விரதமாக அதை நீ புளிப்பு இந்த தீட்டான காரியங்களை சாப்பிடக்கூடாது, ஆகவே என்ன பாதுகாத்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலை ரட்சிக்கிற ரட்சகனை உருவாக்குகிற அத திட்டத்தை சொல்லும் பொழுது அவள் கேட்ட உடனே என்ன செய்கிறாள், ஓடி தன்னுடைய கணவனாருக்கு அறிவிக்கிறாள். கணவனார் கேட்ட பொழுது யார் அவர், யார் உனக்கு அறிவித்தது, அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார், தேவ தூதன் மாதிரி இருந்துச்சுங்க, எனக்கு கரெக்டா பேரு கேட்க முடியல அப்படின்ன உடனே, அப்படியா சரி ஆண்டவரோட இவன் நம்பி என்ன பண்றான், சிவம் பண்றாங்க ரெண்டு பேருமே, ஆண்டவரே நிச்சயமா எனக்கு ஒரு பிள்ளையை பெருக செய்வீங்க, நீங்க வாக்கு மாறாதுங்க. ஆனா இங்க சொல்லிட்டு போனது யாருன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, என்னென்ன நசரின்றீங்க, ஒன்னும் புரியல, நசரின்னா என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜபிக்கிறாங்க, விண்ணப்பித்தார்கள். உடனே என்ன பண்றாரு, அங்க தரிசனமாகி கர்த்தருடைய தூதன் வந்து மனோவாவுக்கு தரிசனமாகி கார்த்த உடனே ஓடி போய் தன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வருகிறார். நியாயாதிபதியில் புஸ்தகம் எடுங்க 13:17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஓடி போய் அழுத்ததும் வந்து விசாரிக்கிறான், பேசுகிறார்கள். அதன் பின்பு அவன் கேட்கிற ஒரு செயலை தான் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உங்களை கனம் பண்ணுவதற்கு உன்னுடைய நாமம் நீங்க யார் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு.
அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்ற அது அதிசயம் என்றான் என கர்மியானவர்களே கர்த்தருடைய நாமம் என்ன அவர் நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே எடுக்கல இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படி இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்ற ஒரு நிச்சயமானவரை அனுப்பினான் என்று யாரிடத்தில் எல்லாம் அவர் இருக்கிறார் எப்படி எல்லாம் இருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இங்கே நாம் இங்கே மனவா கேட்கிறான் நீர் யார் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது அது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்படியா கொஞ்ச நேரம் இருங்க நான் போய் வெள்ளாட்டு ஒரு சமைச்சு எத்தனை வந்து கொடுக்குறேன் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தெய்வ துதர்களை உபசரிக்கிற வகையிலே அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் சாப்பிட மாட்டேன் உணவை அருந்த மாட்டேன் நீ வேணா ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்னா செலுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே போய் சமைத்து கொண்டு வந்து அங்க பலி செலுத்த வைக்கிறார்கள் உடனே வைக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்னி அப்படியே கீழிருந்து வானம் வரைக்கும் அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது அதை அப்படி பட்சிக்கிறது அந்த பலியை அந்த நெருப்பிலே தழலிலே அப்படியே தேவதூதன் மேலே போகிறதை பார்த்தார்கள் ரெண்டு பேரும் பார்த்தாங்க ஐயோ அசந்து போயிட்டாங்க கடவுளை நான் பார்த்துட்டேன் செத்து போயிடுவேன் நேரா பார்த்தா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயந்து அவர்கள் இருந்ததாக இங்கே சம்பவம் சொல்றது அப்போ அந்த அதிசயம் விளங்கின அவர் சொன்ன அவர் உடைய நாமம் என்ன உடைய நாமம் அதிசயம் என்று சொல் அவர் சொன்ன அந்த அதிசயத்தை இவர்கள் பார்த்தார்கள் அதிசயம் இதுவரை காணாத ஒரு அற்புதமான காட்சி மேலே ஏறி போனதை அவர்கள் பார்த்தார்கள் இதுவே அதிசயம் தானே அடுத்த வசனத்துல அப்படித்தானே போட்டிருக்குது 19 பாருங்க மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மணியின்மை கர்த்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியையும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அதிசயம் விளங்கினது என கர்மியானவர்களே உங்கள் வாழ்க்கையில தேவன் தீர்மானித்திருக்கிற தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய தரிசனங்கள் உங்களுக்குள்ளே அதிசயங்களை விளங்க பண்ணுகிறது எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க தெரியல இனி அனுபவிக்கலன்னா இனி எதிர்பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள் இதுவரை காணாத அற்புதங்கள் இதுவரை காணாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில வேத வசனத்தை தேவன் உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என் தேவனை குறித்து ஆச்சரியமான காரியங்கள் இவர் பிறக்கும் பொழுது கூட அவருடைய நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது ஏசாயா 9:6 வசனத்துல வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயம் அதிசயம் ஆகவே அதிசயம் என்பது தேவனுடைய நாமம் உங்கள் தேவன் யார் அவர் அதிசயமானவருங்க நீங்க யாருங்க நாங்களும் அதிசயங்க என்னங்க அதிசயம் என்ன நடக்கிறது அதிசயம் பேசுறது அதிசயம் பிறகு எல்லா சம்பவங்களும் 136 சங்கீதத்துல வாசிங்கள ஒண்ணு வாசிக்கிறோம் சங்கீதம் 139:14 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நாம் உண்டாக்கப்பட்டது அதிசயங்க யார் அதிசயம் தேவன் தான் அதிசயமானவர் அந்த அதிசயத்தை தேவன் எப்பொழுது ஆரம்பித்தார் நீங்கள் உருவாகும் பொழுதே உங்களை உருவாக்கிறது அதிசயம் நான் அடிக்கடி சொல்லுவேன் கண்ணுல ரேக இருக்குது நாக்குல ரேக இருக்குது கையில ரேக இருக்குது இது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக ஒவ்வொரு அமைப்பையும் அதாவது அந்த கருவு உருவாகும் பொழுதே அது எலும்புகள் உருவாகும் விதம் என்னது என்று விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆச்சரியமான எத்தனை தர்மசஸ்டர் எல்லாம் உள்ள நமக்கு ஆட்டோமேட்டிக்கே இயங்கி கொண்டிருக்கிறது சரியான ஒரு நிகழ்வு ஆச்சரியம் நம்முடைய எல்லா உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னால் அதிசயம் 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 தேவனுடைய கிரியைகளை நீங்கள் பார்க்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க நீங்களே அதிசயம் என்பது வேதம் சொல்லுகிறது அதுவும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீங்கள் உங்களை தேவன் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் நாம் பிரமிக்கத்தக்க படைப்பு என்பது யாராவது புரிந்து இருக்கிறீங்களா இதுவரைக்கும் ஏதோ பிறந்தோம் எல்லாருக்கும் பிறகுற மாதிரி எனக்கும் போறது இல்லைங்க நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமா ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை உருவாக்கி நடத்த வல்லவராக இருக்க அப்படி படைக்கப்பட்ட படைப்பு தான் மனித சமுதாயம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நாம் இது என்னையா பிறப்பு வந்தோம் போனோம் விதி தன்னை வெறுத்து வாழுகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா தேவன் ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள் நாம்
அந்த வசந்த முடிவு பண்ணுங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமே உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அவருடைய கிரியை என்ன? உன்னை நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கினது அதிசயம். அவருடைய செயல் அதுதான். அதாவது தேவன் தன்னை தனக்குள்ளே வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலயத்தை கட்டினார். ஒரு மனிதன் தன் வீட்டை கட்டி அதுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் தனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு கூடாரத்தை கட்டு, ஒரு கூடாரத்தை ஸ்தாபி என்று சொல்லி அன்றைக்கு தாவீது காலங்களிலே அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு சாலமோன் கையிலே தேவாலயங்கள் கட்டி அதிலே தேவன் வாசம் பண்ணினார். இன்றைக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு ஒவ்வொரு சிருஷ்டியும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் யார் உருவாக்கினது? நம் தேவன் எதற்காக உருவாக்கினார்? அவர் வந்து வாசம் பண்ணும்படியான ஒரு வீடாக நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதைத்தான் சித்தர்கள் எல்லாம் பாடி வைத்திருக்க, உள்ளம் பெருங்கோவில் இந்த ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிராணனருக்கு வாய் கோபுர வாசல். ஒவ்வொரு அமைப்பும் பாத்தீங்கன்னா கண் ஒரு லென்ஸ் மாதிரி, ஸ்பீக்கர் மாதிரி, கேட்கறதுக்கு மைக் மாதிரி வாய், எல்லாம் அற்புதமாய் தேவன் படைத்திருக்கிறார். அதிசயமா ஏன்னா தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படி, நமக்குள்ளே அவர் உலாவும்படி. உனக்குள்ளே உலாவி உன் தேவனாய் இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் நாம் தான். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்க சொல்ல இல்லைங்க, கோயில் தாங்க, கோயில் இல்லைங்க, வசனம் சொல்லுதுங்க தெளிவா. அப்போஸ்தலர் 7:48, அப்போஸ்தலர் 17:24 டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். ஏன்னா உன்னதமானவர் சாதாரணமானவர் அல்ல. அவரை குறித்து, அவருடைய பிரமிப்பை குறித்து காலையில ஒரு வசனம் டிஸ்கஸ் பண்ண இல்லையா, அந்த ஏசையா கைகளினால் ஒரு மனிதன் கட்டுகிற ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை. ஏன்னா அவர் கையில கட்டப்பட்ட ஆலயம் நம்மதான். ஏன்னா அவருடைய கிரியைகள் நாம், அதைத்தான் சங்கீதத்திலே அவர் பதிவு செய்கிறார், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். என்ன அதிசயம்? நாம் அவர் வாசம் பண்ணும்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறோம். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இன்னைக்கு தெரியுமா நமக்கு இது? அப்போ சிலர் 7:48 உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் இல்லைன்னா இல்லத்தான். ரெண்டு வசனம் ஜோடி வசனம் கொடுத்தாச்சு. நியாயப்பிரமாணத்தின்படி ரெண்டு சாட்சிகள் கிடைத்தாலே அது என்ன? உறுதிப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, புதிய உடன்படிக்கல தேவன் எந்த இடங்களிலும் பர்மனண்டா இருக்கிற இல்லைங்க, நமக்குள்ளதாங்க பர்மனண்டா இருக்கிறாரு. நிரந்தரமான மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே தங்கியிருப்பதே இந்த ரகசியம் என்று கொலோசியர் 1:27 நான் வாசிக்கிறோம். புற ஜாதிகளாய் இருந்த நம்மை அவர் புற ஜாதிகளிடத்தில் விளங்கும் மகிமையின் ரகசியமாக என்னது என்பதை தேவன் நமக்கு அறிவித்தார். மகிமை நம்பிக்கையாக நம் ஒவ்வொருவருக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இது மறைக்கப்பட்டிருக்கு. அநேகர் அது வெளியரங்கமாக முடியாததினாலே, அறியாததினாலே அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டு பாவம் பரிதாபம் ஆண்டவரை காணாமல் நாம் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மனிதனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு அழுத்து போனவர்களாக இருக்கிற நாம் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். அது உங்களுக்குள்ளே துணிக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே அவர் பேச விரும்புகிறார். அவர் பேச நீங்கள் கேட்க, நீங்கள் பேச அவர் கேட்க, அது ஒரே இடங்களில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் ஐயா. தேவன் உருவாக்கிறது பிரமிக்கத்தக்க அதிசயம். நீங்கள் அவருடைய நாமம் என்ன? அதிசயம். இன்னைக்கு அப்படின்னா வியந்து பாக்குற அளவுக்கு ஆலயத்தை தான் நம்ம நீ கட்டிட்டு இருக்கிறோமே தவிர, உங்கள் வாழ்க்கையை கட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆலயம் கட்டுவதை விட மனிதனுடைய குடும்பங்களை, ஒவ்வொரு இடிந்து போன குடும்பங்கள், பிரச்சனை உள்ள குடும்பங்கள், தரித்திரத்தில் இருக்கிற குடும்பங்கள், ஏழ்மையில் இருக்கிற குடும்பங்கள், இன்றைக்கு ஐஸ்வர்யம் இல்லாத இருக்கிற குடும்பங்கள், பாவத்திலே சிக்கி கிடக்கிற குடும்பங்களை எல்லாம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கட்டுவதற்கான பணியைத்தான் தேவன் விரும்புகிறார். நொறுங்குண்டவர்களை 61 வாசித்து பாருங்க. ஏசியாவில் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இன்றைக்கு மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் தேவனுக்கு வெளிப்படையாய் வாழ்கிற ஒரு அனுபவம் இல்லாத நிலை. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய தன்மை ஆச்சரியம் அதிசயமாக இருக்கிறது. காலையில ஒரு வசனம் வாசிங்க, ஏசையா அதே தான் வசனத்தை வாசிங்க. இந்த பூமி எல்லாம் உருவாக்கிட்ட ஆண்டவர் என்ன அருமையா
அந்த பூமியினுடைய மணற்பரப்பு, அந்த தண்ணீர், அது மட்டும் இல்ல அந்த வானத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமாய் தேவன் அதை உருவாக்கி இருக்கிறதை நீங்கள் அறியலாம். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் நம்முடைய தேவன், ஆச்சரியத்தில வல்லவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் செயலிலே மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இங்கே சங்கீதத்தில் நான் வாசித்தோம் அல்லவா, அவருடைய கிரியைகள் அதிசயம். என்ன கிரியை? வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், பூமியில் இருக்கிற சகல குடி அந்த எல்லா ஜந்துக்களை பாருங்கள், செடி கொடி மரங்களை பாருங்கள், எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் பாருங்கள், சந்திர சூரியனை பாருங்கள், எல்லா கிரியைகளையும் எண்ணி பாருங்கள், எல்லாம் அதிசயம். யாராவது போய் ஹீலியம் இல்லைன்னு சொல்லி ஹீலியம் சார்ஜ் பண்ண முடியுமா? சூரியனுக்கு எத்தனை காலங்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. இதெல்லாம் பகலை ஆள்வதற்கு ஒன்று, இரவை ஆள்வதற்கு ஒன்று, நட்சத்திரங்கள், கூட்டங்கள், எத்தனையோ மண்டலங்கள், வானசேனை, எத்தனை மண்டலங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதன் குடியிருப்புக்காக பூமியை படைத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ அங்கே போயிருக்கலாம், இங்கே போயிருக்கலாம், தேடிக்கொண்டிருக்கிறார். முடியாது. மனிதனுடைய வாழ்வதற்காக தேவன் பூமியை உருவாக்கினார், எல்லைகளை குவித்திருக்கிறார். தடவி ஆகிலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடங்களில் அவர் அமர்த்தி இருக்கிறார் என்பது உண்மை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நாம் நிதானித்து அறிய வேண்டும். சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு சத்தியம் இல்லாமல் சாதனையாளர்களாக மாற முடியாத இன்றைக்கு ரொம்ப கடினப்பட்டு என் ஜனங்கள் என்னை குறித்த அறிவில்லாததினாலே சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். என்னை குறித்து கடவுளை குறித்த அறிவு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே சங்காரம், அவன் வாழ்க்கை அழிந்து போகிறது, அவன் வாழ்க்கை அடிமையாக மாற்றப்படுகிறது. சிறைப்பட்ட வாழ்க்கை, இன்னொருக்கு அடிமையாக வாழ்கிற வாழ்க்கை, இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். எல்லோரும் ஆளப்பிறந்திருக்கிறோம், எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கிறது, எல்லோரும் ஒரே எல்லாம், அதாவது குரல்ல சொல்லணும், எல்லோரும் எல்லாம் ஒரே ஒரே ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஆதி பகவான். இன்றைக்கு வாசிங்க, எடுத்துட்டீங்களா? ஏசையா அவர் பூமியை ஜானளவு பிரம்மாணித்து இதோ ஜாதிகள் ஏற்ற சாடிலே தொங்கும் தூளி போலவும் தராசிலே படியும் தூசியை போலவும் என்ன படுகிறார் வசனம் சொல்லுங்கம்மா. ஏசையா 40 15 அவருடைய ஆவி, அவருடைய காரியங்கள் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய சிருஷ்டிப்புகளை எல்லாம் இனி தீர்க்க தரிசனம் மூலமா அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப அருமையா சொல்ற, பராக்கிரமசாலியா கர்த்தர் வருகிறார். எப்படி? அவர் புயத்தினால் அரசாளுகிறார், அவர் சாதனமல்ல, அவருக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அப்பொழுது மேய்ப்பனை போல மந்தையை மேய்க்கிறார், ஆட்டுக்குட்டியை போல புயத்தினால் சேர்த்து மடியிலே சுமந்து கரவடாடுகளை மெதுவாக நடத்துகிறார். தண்ணீர்களை தம் கைப்பிடியால் அளந்து, யாரும் கையில் அளக முடியுமா தண்ணிய? இப்படிப்பட்ட அதிசயமான தேவன் கடல் எல்லைக்கு, கடலுக்கு எல்லை என்ன ஸ்தாபித்திருக்கிறார் எண்ணி பாருங்க. இல்ல நீங்க வீட்டுல மணல் எத்தாந்து போட்டுட்டு கரை மாதிரி கட்டிட்டு நீ அதுல தண்ணி ஊத்தி பாருங்க, நிக்குமான்னு? நிக்காது, எந்த சயின்ஸும் ஓகே ஆகாது. ஆனா எப்படிங்க, மூணு பக்கம் தண்ணி, ஒரு எல்லாமே கரை என்னதான் போட்டிருக்காரு, சிமெண்ட் வச்சா கட்டி இருக்கிறாரு இல்லையே, வெறும் மணல். அப்ப மணலை எல்லையாக வைத்திருக்கிறார். இம்மட்டுமா மிஞ்சி வராதேன்னு அதுக்கு அடி அதிகாரம் போட்டிருக்கிறார். இது வரைக்கும் கடல்ல எங்கேயோ ஒரு முறை எங்க இந்த மனுஷன் பண்ற விஷயங்கள தான் இங்க இங்க தாண்டி நீங்க அப்படி இயற்கை சூழ்நிலையில மாறிய அழிவுகள்லாம் வருத நம்ம பாக்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, கடலின் அலை நுரை தள்ளுகிற அமளியை போல இன்றைக்கு மனிதனும் அப்படித்தானே இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய செயல்கள் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும். இங்கே பார்க்கிறோம், அவர் தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து, யாராவது அளக்க முடியுமா தண்ணிய? ஒரு பாத்திரத்துல அளக்கலாம், ஆனா கைப்பிடியில அளக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா கையில அளந்து போடுறாங்க அரிசியை, பார்த்திருக்கிறேன், படி இல்லாம, ஆனா தண்ணியை அளக்க முடியாதுங்க. என் தேவன் தண்ணீரை கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவு பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்கால, ஐயோ பூமி மண்ணை நீ எவ்வளவு செவல்லாம் போட்டு என்னென்னமோ வாடுறான், ஒண்ணும் எவ்வளவு பழத்தை மூடுறதுக்கும் சரி மேடை அழிக்கிறதும் சரி சாதாரண மிஷினே பத்தலை.
ஆனா இவர் அல்லா அம்மா எல்லாம் பூமியின் மணல் எல்லாம் என்ன பண்றாரா, மரக்கால் மாதிரி ஒன்னு வச்சு மொத்தமா அடுக்கி நிறுத்தவன் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருடைய ஆலோசனைக்காரன போதிக்கத்தக்கவன் யார்? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் எத்தனை ஆச்சரியமானவர் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மை குறித்து நாம் எண்ணி பார்க்க முடியாது. அதுதான் உலகத்துல கவிஞர் பாடிட்டு போயிட்டார், உன்னை அறிந்தா உன்னை அறிந்தா உலகத்துல போராடலாம். இன்னைக்கு நம்ம யாரு நம்ம தெரிஞ்சிடுவோம்னா, நம்ம உண்டாக்குன தேவனை நம்ம ஈஸியா கத்துக்கலாம். இன்னைக்கு நம்மளே பாக்குறது இல்ல, ஏதாவது வரலன்னா தான் நிக்கிறோம், ஐயோ இப்படி இருக்குதே, கை வரல கால் வரல, இல்ல இங்க சுகர் இப்படி ஆச்சு அப்படியே, அதை மட்டும் அப்பதான் நம்ம அதை யோசிக்கிறோம். ஆனா மற்றபடி ஒன்றையும் நம்ம அது தியானிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையில எந்த குறைகள் இருந்தாலும் இயேசுவ நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது அதிசயங்க. இதுவரைக்கும் ஐயோ சுகர் ஒன்னும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்லைங்க முடியுங்க, அதிசயங்க மாறம் அதிசயமாய் உங்களுக்குள்ள நடப்பிக்க வல்லவருங்க அவரு. நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லவர்கள் சொல்லுங்கள். எல்லாம் மற்றவங்களாம் பார்த்தா கேலிக்கு கிண்டலா தான் இருக்கும். சிலருக்கு இவர் வராரு, நான் ஆஸ்பத்திரியில மூடிடலாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல மூடிடலாமா, எந்த பிரச்சனையும் இருக்காதா அப்படிலாம் நீங்க நிறைய பேர் நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு தேவனை நம்பும் பொழுது வார்த்தை நமக்கு ஒன்றை உருவாக்குறது. ஆகவே உங்களுக்குள்ளே மாற்றங்களை கொடுக்கக்கூடியது வார்த்தை. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைங்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார். இல்லைன்னா நீங்க பேசுங்க, பிரச்சனை பார்த்து பேசுங்க, பிரச்சனை விலகுங்க. மலையை பார்த்து பேசு, மலை விலகும். இறையாதே அமைதியா இரு என்று கடலை பார்த்து பேசினவர் ஆண்டவர், கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவர். சிஸ்டர் சொன்னார், இன்னுமா உங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் அவிசுவாசமாய், விசுவாசிங்கள், தேவ மகிமையை காணுங்கள். வாழ்க்கையில எல்லாருக்கும் காத்தடிக்குதுங்க, எல்லாருக்கும் மழை வருது, எல்லாம் பிரச்சனை இருக்குது, எனக்கு எதிர வருது, இயேசு நாமத்துல விலகுனா விலக போகுது, இல்ல வீட்டுல பிரச்சனை வருது, தாங்க முடியல, பொண்டாடி தோல்ல தாங்க முடியல, பிள்ளைங்க தோல்ல தாங்க முடியல, பேசுங்க இயேசு நாமத்துல, இறையாதே அமைதியா இரு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சொன்னா சொன்னபடி, எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போய் என்று சொன்னா சொன்னபடி ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவன் வல்லவராக இருக்கு. அவருடைய நாமம் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாம என்னது? அதிசயம். அவர் அதிசயமான காரியங்களை செய்திருக்கார். நீங்க மோசே அந்த ஜனங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பச்சை செடி எரியத பாக்குற, பச்சை செடி எரியுமா? எண்ணில் அடங்காத அதிசயங்களை வேதத்துல பார்த்துட்டே இருக்கலாங்க, நிறைய இருக்குது. அவர் அந்த செடியை பார்க்கிறாரு, எரியுது, அந்த அற்புத காட்சியை அந்த அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன் என்று கிட்ட போகிறான். சிறப்ப கைட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசுறாரு ஆண்டவர். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, இன்னைக்கு செருப்பு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. என்ன தேவனே உள்ள வந்துட்டாரு, இப்ப வெளியில இல்ல, மரியாதை எல்லாம் வெளியில இல்ல, உள்ள இருக்கணும், உள்ள இருக்கணும். வெளியில தோற்றத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க, உள்ள இருக்குதா? அதுதான் இன்னைக்கு தேவன் பாக்குற. புது உடன் படிக்கல, உள்ளே மாற்றம், எனக்குள்ளே உள்ளாவி, எனக்குள்ளே தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் உள்ள வந்துட்டாரா, வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா நீங்க சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா முதல்ல உங்க கேரக்டர் மாறுங்க, இல்லைன்னா நீங்க ஒன்றும் மாறலன்னு அர்த்தம். உங்களுடைய சுபாவங்கள் மாறும், இயற்கை சுபாவமே மாறுகிறது. நாங்கள் அனுபவிச்சுதான் பேசுறோம், எங்க அப்பா சுபாவம் எனக்கு இல்லை, தைரியமா சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம் அப்படித்தான். சத்தியத்தை அறிந்து கொண்ட பொழுது, கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, பேசி பேசி எங்கள் வாழ்க்கையில சுபாவங்கள் மாறுகிறதை நாங்கள் உணர்ந்தோம். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், எதுக்கு எடுத்தாலும் ஒன்னுத்தையும் உதவாதுவேன்னு நீங்க சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் எங்க ரஷ்யால இருந்து ஒருத்தர் போன் பண்ண, ரஷ்யால இருந்து ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருக்கிறாரு, எங்கெங்க இருந்து பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வேலூர்ல இருந்து ஒருத்தர் பேசினாரு, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் பேசினாரு. இதை பெருமைக்கு நான் சொல்லல, தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் நாங்கள், ஒன்றும் அறியாதவர்களாய் இருந்தோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எத்தனை, அவரை பார்த்து பாத்தீங்கன்னா அதிசயம், 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 சாதாரண இல்லைங்க, அதிசயங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் அதிசயமாக்க, உங்களை உருவாக்கத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். இழந்து போன அந்த அதிசயம், அதிசயத்தை இழந்து போனோம் ஒரு காலத்திலே, அந்த மகிமையை இழந்து போனோம். திரும்ப சிலுவையில, கல்வாரி சிலுவையில அதை மீட்டு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை, கிருபையின் கிருபைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிருபை என்னன்னு தெரியுமா? அதிசயம் தாங்க அந்த கிருபை. ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 17:7 அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவன் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயம் அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அதிசயம், அதிசயம் நல்ல கிருபை தான் அதிசயம்.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இலவசமான. பழைய உடன்படிக்கையில நீ செஞ்சா இல்ல மாடு வெட்டனா ஆடு வெட்டனா அவர் காணிக்க கொடுத்தா பத்துல ஒண்ணு போட்டா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க, எதுவுமே தர தேவையில்லைங்க. நீங்க இலவசமாய் எவர்களுக்குள்ள விசுவாசத்தா போதும், எவர்களுக்குள்ளும் பலிக்கும் வித்தியாசமே கிடையாது. எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இதை உணர்ந்தா போதும், இதை பேசினா போதும், உங்க வாழ்க்கையில மாற்றங்களை இங்க காண முடியும். எங்கேயும் இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குறது அதிசயம். பெரிய பெரிய இடங்களுக்கு போக வேண்டும் என்றல்ல, போவது தவறல்ல, நாம் அப்படி அல்ல. நீயே அதிசயம், அதிசயம் எங்கேயோ இருக்குது, அங்க போன அதிசயம், இங்க போன அதிசயம், இதைத்தான் நம்ம பார்க்க போறோமே தவிர அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. உங்களுக்குள்ள நீங்களே அதிசயமாக இருக்கிறீங்க. அவர் நாமம் அதிசயம். அவர் நாமத்தை என்னவென்று மனவா கேட்ட பொழுது சொன்ன அதிசயம். எனக்கு அருமையானவர்களே, நாம் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க உண்டாக்கப்பட அவருடைய கிருபையை அதிசயங்கங்க. தகுதி அடிப்படையில இல்லை, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ரெண்டு குழந்தையரும் பத்து ஆறு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் தகுதி தேவனால் உண்டாய். நாங்கள் ஊழியக்காரர்களாகும்படி எங்களாலே, எங்களோட தகுதி அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எங்களுக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. என கருமையானவர்களே, கர்த்தராலே தானே மனிதனுடைய நடைகள் வாய்க்கிறது. கர்த்தர் தான் என்னை மாற்றியிருக்க. அவர் நாமம் அதிசயம். ஒரு காலத்திலே காணாதவர் போல் இருந்தால் இன்றைக்கு எங்கும் உள்ள மனிதர்களுக்கும் அவர் வெளிப்படையாய் வெளியாகி இருக்கிறார். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் மிக அருமையான ஒரு புத்தகம். இறையல் கோட்பாடுகள் நிறைந்து இந்த புதிய உடன்படிக்கையில வாழ்கிற நமக்கு அடிப்படை தகவல்களை கொடுக்கிற ஒரு புத்தகம் இந்த ரோமருக்கு எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தில மிக அருமையான தேவனுடைய அவருடைய நாமத்தை குறித்து இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய நாமம் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கிருபையும் ஊழியமும் உங்களுக்கு உண்டு என்பதை அறிவிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் எனக்கு தேவன் கொடுத்தார் என்று பவுல் பதிவு செய்கிறதை தான் விவாதித்தோம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அந்த கிருபையும் அந்த அப்போஸ்தல ஊழியம் அருளி இருக்கிறார். இது எல்லாருக்கும் தானே. ஐயோ, ஊழியர்கள் தகுதி பண்ணும்போது ஆரணு மாதிரிலாம் அதெல்லாம் அந்த காலங்க. அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் அதெல்லாம். எவ்வளோ ஏழு அதிகார வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம். இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்திலே பிறக்கல. அவர் எப்படி பாஸ் ஆகிட்டாரு, எப்படி ஆசாரியன் ஆனாரு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பழைய பாட்டுக்கு இதுக்கு கனெக்ஷனே கிடையாது. அந்த முறை மாற்றப்பட்டது. முதலாவது இருக்கிற அந்த முறை ஒழுங்கு இருக்குமானால் இரண்டாவதுக்கு அவசியம் தேட வேண்டியது இல்லையே. அது நிலைநிறுத்தவில்லை, அது பலவீனமாக இருந்தது, அது மிகவும் ஆசீர்வாதம் நன்மை கொடுக்காதா இல்லை. ஆகவேதான் நன்மையை கொடுக்கிற ஆண்டவர் இவர். அவர் பலன் உள்ளவராக வந்தார். பலசாலியாக வந்ததினாலே இந்த முறை மாற்றப்பட்டது. ஆரோனும் போல அழைக்கப்பட்டால் அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் நீங்கள் ஊழியர்காரர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை அனுபவிக்கிறதே அறிவிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. புண்ணியங்களை அறிவிச்சாலே போதும், அதுதான் ஆசாரியம். அது ராஜரீக ஐப்ரீசூட் சாதாரண அல்ல, பிரதான எல்லாத்துக்கும் பிரதானம் நீங்க தாங்க எல்லாமே. ஆனா நீங்க அதிசயம், இதான் அதிசயம் இல்லையா. படிக்காம எந்த காலேஜும் போகாம உங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்கிறாருங்களே, ஒவ்வொருத்தருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு விருதர், எனக்கு அழைக்கல விருதர், எல்லாருக்கும் அழைப்பு ஒன்று தாங்க. காலையும் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறுன்னு நினைக்கிறேன். வாசிங்க, நம்ம எல்லாம் அன்பு கூர்ந்தா எல்லாரும் நேசிக்கிறாருல்ல. இதுல பாஸ்டர்களை மட்டும் தான் நேசிக்கிறாரு, ஊழியமானவர்களை மட்டும் தான் நேசிப்பாரு, இதுல நேசிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. பாமியில நேசிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அதிலே பிரதான பாவின்னு பவுல் தன்னை அர்ப்பணிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பாவி இல்ல, பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படிக்கு, நம்மை சபையாக தேவன் நிறுத்தும்படிக்கு அவர் ரத்தம் கொடுத்து நம்மை மீட்டு விலை கொடுத்து வாங்கியிருக்க. அவருக்கு சொந்தமாயிட்டங்க. ஆகவே நம்ம விலை மதிக்க முடியாதவர்கள், நாம் சாதாரணமான ஊழியக்காரர்கள். அவரே எங்க அப்பா ஊழியக்காரன், எங்க அப்பா ஊழியக்காரன், நானும் ஊழியக்காரன். அந்த தகுதி தான் எனக்கு. வாசிங்க, அவர் நம்மே அன்புகூர்ந்து தமது ரத்தத்தினாலே பாவங்களற கழுவி. அன்னைக்கு பாவம் மூடப்பட்டது, பலி செலுத்தமா திருப்பி அத்த வருஷம் போவா திருப்பி இப்படியே பண்ணணும். இந்த பலி செலுத்துற ஆசாரியம் கூட பலி செலுத்திட்டு தான் தன்னை சுத்தமாக்கி உள்ள போனோம். அவரே தப்பு பண்ணிட்டு உள்ள போனா ஆள் காலி, கம்பி போட்டுதான் இழுக்கணும் செயின்ல. இந்த முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கு திறக்கப்பட்டது. கல்வார் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது ஜீவனை விடும் பொழுது மேலிருந்து கீழே, கீழே இருந்து மேல கிழிதுங்க. அதிசயம் என்ன, எத்தனை நிறைய சொல்லிட்டே போலாங்க. அதிசயம் சாதாரணம் அல்ல, அதிசயம்.
நீங்க கூட்டங்களாக தேவனுக்கு முன்பாக சொந்த ஜனங்களாக அடிமைகளாக அல்ல, அடிமைகளுக்கே அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு சொந்த பிள்ளைகளுக்கு எத்தனை உரிமைகள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆச்சரியமான ஒரு வழிநடத்துதல் அன்பின் குமாரனுடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய நாமம் என்ன? அதிசயம், அதிசயம், அதிசயமானவர், அதிசயம். இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க மூச்சு விடுறது, காத்து வாங்குறது, நடக்கிறது, படுக்கிறது, தூங்குறது, எழுந்து பேசுறது, என் வாழ்க்கையில எண்ணில் அடங்காத அந்த காரியங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறது, நான் கற்றுக்கொண்டதை அறிவிக்கிறது, நீங்கள் கேட்பது, நீங்கள் பேசுவது, நீங்கள் குடும்பமாய் வாழ்வது, எல்லாமே அதிசயம், 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 ஆச்சரியம். திடீர்னு பார்க்கவே எண்ணியே பார்க்க முடியலங்க. மார்ச் மாசம் ஆரம்பிச்சு இந்த மாசம் வரைக்கும் கொரோனா இது அதுன்னு சொல்லி பிரச்சனை எல்லாமே அதிசயமா தேவன் நடத்துறாரு. சிலர் அதனா சில சில விஷயங்களை நம்புறாங்க, அதை மாட்டிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு நாம் தேவனை நம்புவோம், அதிசயங்களை அனுபவிப்போம். நாம் எல்லாம் வாழ்வது அதிசயம். நாளை தினத்துல இவருடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிசயம் என்பது நாம் எப்படி அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாக செயல்படுவது என்பதை குறித்த ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையாலே நம்மை நடத்துவாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனவா, ஒரு நாட்டு மக்களையே மாற்றுவதற்கு இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்ற நாமத்தை அறிவித்த தேவன். அதே போல ஒரு தேசத்தை, இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க இரட்சகனை ஏற்படுத்துவதற்கு, சிம்சோன் என்கிற ஒரு இரட்சகனை உருவாக்குவதற்கு ஆண்டவரே, நீங்க யாரு, நீங்க சொல்ற ஆள் யாருன்னு கேட்கும் போது உடைய நாமத்தை நீ அறிவித்தீர் ஆண்டவரே, அதிசயம் என்று சொல்லி நீர் அவர்கள் பார்க்கும்படி அதிசயங்களை செய்த தேவன். எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் பார்க்கும் வகையில ஒரு பெரிய அதிசயங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களா அதிசயங்கள் உண்டாகட்டும். பிரிந்து போன குடும்பங்களை இணைவதாக ஆண்டவரே. பிரச்சனைகள் மாறட்டங்கள் தாவே, தரித்திரங்கள் விலகட்டங்கள் தாவே ஆண்டவரே, வியாதிகள் மறையட்டங்கள் தாவே. இயேசு நாமத்துல இந்த நாளில கேட்டுக்கொண்டிருக்க மக்கள் வாழ்க்கையில என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நிறைவடைவதாக நான் அறிவிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில முற்றிலும் மாற்றி போட்டேன். அதிசயம், அதிசயம், அதிசயம். இந்த வார்த்தைக்கு எங்கள் வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை தருவீராக, அனுபவிப்பார்களாக. அதிசயமான தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதை அனுபவிக்க எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை, அடையாளங்களை நீர் உண்டு பண்ணுங்கள் தாமே. அர்ப்பணிக்கிறோம். நீரே இதை செய்கிறீர், நீரே பேசுகிறீர், நீரே அறிவிக்கிறீர், நீரே மகிமைப்படுகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டை எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. இதை கேட்கிறவர்களும் அறிவிக்கிறவர்களும் அனைவரே கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீ செய்திருக்கிற மட்டில்லாத கிருபிகளுக்காக நன்றி. நல்ல ஆதாரத்தை தந்திருக்கிறீர், நல்ல இருக்கை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த இரவு வழியிலே நன்மையான உறக்கத்தை கொடுத்து அதிகாலையிலே ஆண்டவரே இந்த பயம் திகில் சிலர் நான் கேள்விப்பட்டான் டேடி. இயேசுவின் நாமத்துல இந்த வேலையில படுக்கும் பொழுது ஆண்டவரே தூக்கத்திலே வருகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்துல மறைவதாக, மாறுவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. கனவின் மூலமாக கூட அவருடைய எதிர்கால திட்டங்கள் ஆண்டவரே அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் காண்பார்களாக. தரிசனத்தின் மூலமா பேசுகிற ஆண்டவர் நீ அப்படியே உண்மை மாத்திரம் காண்பார்களாக. அசுத்த காரியங்கள் ஆண்டவர், சிந்தனைகள் ஆண்டவரே, சொற்களின் மிகுதி ஆண்டவர், இன்னும் நினைவுகளின் மிகுதி, இது எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பீராக, எல்லாவற்றையும் புதுப்பிப்பீராக. கிருபை நீர் ஆண்டவரை மூடிக்கொள்ளுவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. படுக்கும் பொழுது எங்களை பாதுகாக்கிறதே ஆண்டவரே, நாங்கள் நடக்கும் பொழுது, விழிக்கும் பொழுது எங்களோடு கூட சம்பாசிக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆளுகி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நாளை தினத்திலே நாம் சந்திக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். ஆமேன்.